இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோல்ட் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் தாண்டி ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்டான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் அப்பார்ட்மெண்ட்ஸ் வில்லாஸ் கமர்ஷியல் ஸ்பேசஸ் இதெல்லாம் தாண்டி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வைஸான ஒரு டெசிஷன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா லேண்டை யாரும் மேனுஃபேக்சரும் பண்ண முடியாது, டூப்ளிகேட்டும் பண்ண முடியாது. அண்ட் அபவ் ஆல் தட் லேண்ட் இஸ் அன் இம்மோபிள் அசெட், அதோட வேல்யூ எப்பவுமே அப்ரிஷியேட் ஆகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நாம ஒரு பிளாட் ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த பிளாட் உங்களுக்கு பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நாம ரிவ்யூ பண்ண போகிற ப்ராஜெக்ட் க்ரீன்ஃபீல்ட் பிளாட்டினா அட் வெலான் குறிச்சி. இது 80 ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்க ஒரு கேட்டட் பிளாட் கம்யூனிட்டி. ஃபேஸ் 1 இஸ் ஆல்ரெடி சோல்ட் அவுட், ஃபேஸ் 2 இப்போ கரண்ட்டாக சேல் பண்ணிட்டுருக்காங்க, அண்ட் ஃபேஸ் 3 கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ணுவாங்க. இந்த பிளாட்டோட சைஸ் 1.5 சென்ட்ஸ்லேருந்து 6 சென்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட் கம்யூனிட்டி அவங்க ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இன்டர்னல் ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப வைடாக இருக்கிறது உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் அப்போ வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வரைக்கும் இந்த ப்ராஜெக்டோட அமெனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா அண்ட் அவுட்டோர் ஜிம் வரைக்கும் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. வேற ஃபேஸ் 3 லான்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கூடிய சீக்கிரம் ஒரு கிளப் ஹவுஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 இந்த ப்ராஜெக்ட் வாங்கினவங்க கூட கிளப் ஹவுஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் 2 இப்போ வரைக்கும் டோட்டலாக 396 பிளாட்ஸ் இருக்குது. வேற அதில் 80% ஆஃப் த பிளாட்ஸ் ஆல்ரெடி சோல்ட் அவுட். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டெவலப்பர் கிட்ட ஒன்ஸ் பிளாட் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அந்த ப்ராஜெக்ட்டை விசிட் பண்ணுங்க. இவ்வளோ சிம்பிளாக இருக்க அண்ட் வெல் மெயின்டைண்டாக இருக்க இந்த பிளாட் அண்ட் கம்யூனிட்டிக்கு வீ கிவ் 3.7 ஸ்டார்ஸ். இந்த ப்ராஜெக்ட் வெலாங்குறிச்சியில் இருக்க பலகட்டு கோட்டம் ரோட்டில் இருக்குது, விச் இஸ் க்ளோஸ் டு சரவணம்பட்டி. இது சரவணம்பட்டி காலப்பட்டி மெயின் ரோட்லேருந்து 850 மீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் போகிற ரோட் கொஞ்சம் நேரவாக இருக்குது, பட் ஸ்டில் பெரிய வெஹிக்கிள் மூமெண்ட்ஸ் இல்லாததுனால அது அவ்வளோ கன்ஜஸ்டடான ஃபீல் கொடுக்காது. இந்த ப்ராஜெக்டோட பார்டரில் எந்த வீடும் இல்லை, பட் ஸ்டில் ப்ராஜெக்ட் ஏரியாவில் நிறைய ரெசிடென்ட்ஸ் வீடு கட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு அன்சேஃபாக இருக்க ஃபீல் கொடுக்காது. இது ப்ராப்பரான ஒரு ரெசிடென்ஷியல் ஜோன் தான். எங்களுக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி இந்த ப்ராஜெக்ட்டை சுற்றி இருக்க ஏரியாஸ் கூடிய சீக்கிரம் டெவலப் ஆகிடும்ன்றதுனால எந்த பயமும் இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க ஃபீல் கொடுக்கும். நாங்கள் முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருந்த க்ரீன்ஃபீல்ட் புகேன்வில்லா அப்பார்ட்மெண்ட்ஸோட லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் தான் இதுக்கும் பொருந்தும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்பிளே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு பக்கத்துலேயே இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா காலேஜுக்கு பின்னாடியே தான். அண்ட் இந்த ப்ராஜெக்டை சுற்றி நிறைய வெல் நோன் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் ஐடி ஹப்ஸ்லாம் கூட இருக்குது. மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு இந்த ப்ராஜெக்டை சுற்றி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, சச் அஸ் கமலா பிரகாஷம் ஹாஸ்பிட்டல் அண்ட் கேஎம்சிஹெச் கூட இதுக்கு ரொம்ப ஆக்சசபிளான டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ கனெக்டிவிட்டிவைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து மெயின் பஸ் ஸ்டாண்டான காந்திபுரம் அண்ட் சிங்கனூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக தான் இருக்குது, 10-11 கிலோமீட்டர்ஸ். வேற ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ப்ராஜெக்டை சுற்றி இப்போ வரைக்கும் ரொம்ப பக்கமாகவோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயோ எந்த ஷாப்புமே இருக்காது. நீங்கள் கடைக்கு ஏதாவது போகணும் அப்படின்னா காலப்பேட்டை ஜங்ஷன் வரைக்கும் போகிற மாதிரி தான் இருக்கும். வேற உங்ககிட்ட ஓன் வெஹிக்கிள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராஜெக்டில் இருந்து மேஜர் ரோட்ஸான அவினாஷி அண்ட் சத்தி ரோட் ஈஸி ஆக்சசபிளாக இருக்கும். கோயம்புத்தூர் இன் ஜென்ரலாகவே நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனாலையும் ஸ்மார்ட் சிட்டி பிளான் கடையில் வரதுனாலையும் இப்போ ரீசெண்டாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. வேற இந்த ஏரியாவும் அந்த கேட்டகரி கடையில் வருது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கம்பெனிஸ் வரும் அப்படிங்கிறதுனால இது ஒரு ப்ரைம் லொக்கேஷனாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக வி ரேட் திஸ் லொக்கேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் 3.9 ஸ்டார்ஸ். இந்த ப்ராஜெக்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் 15 lakh per sense ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விச் இஸ் 3,450 per sq ft. விலாங்குறிச்சி இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூரோட ஒன் ஆஃப் தி மேஜர் ஐடி ஹப் அப்படின்னே சொல்லலாம். இதை சுற்றி இருக்க பிளேசஸ் சச்சஸ் பீலமேடு, சரவணம்பட்டி, காலப்பட்டி ரொம்ப முக்கியமான இடமா இருக்கிறதுனால இந்த லேண்டோட ப்ரைஸ் வேல்யூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரிஷியேட் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர கம்மி ஆகாது. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக வி ரேட் திஸ் பிளாட் ப்ரைஸ் அட் 3.7 ஸ்டார்ஸ். க்ரீன்ஃபீல்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க 15 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் கோயம்புத்தூரில் 5 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஹவ் 2 ongoing projects ஆஸ் வெல். அண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வில்லா பிளாட்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் இப்போ வில்லாஸும் கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்டை சுற்றி ஷாப்ஸ் பெருசாக இருக்காது, மிஞ்சி போனால் சின்ன பெட்டி ஷாப்ஸ் மாதிரி தான் இருக்கும். வேற நீங்கள் ஃபுல் ஃப்ளெட் ஷாப்பிங் ஏதாவது பண்ணணும், க்ராசரிஸ் மாதிரிலாம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் காலப்பட்டி ஜங்ஷன் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது மெயின் ரோட்டுக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும்.
இந்த ப்ராஜெக்டை சுற்றி நிறைய வீடு இல்லாததுனால உங்களுக்கு ஐசோலேட்டடாக இருக்க ஃபீல் கொடுக்கலாம். வேற ஃபேஸ் ஒன்ல கொஞ்சம் பேர் வீடெல்லாம் கட்டி வந்ததுனால இன்சைட் த ப்ராஜெக்ட் உங்களுக்கு அந்த ஃபீல் இல்லாமல் இருக்கும். இந்த ப்ராஜெக்டோட மெயின் ட்ராபேக் பார்த்தோம் அப்படின்னா காஸ்டிங் ஹையர் எண்டில் இருக்கிறது தான். வேற பர் ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டாக இருக்கட்டும், சென்ட்டோட ரேட்டாகவும் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மேபி காஸ்டிங் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கலாம். இப்போ நாம இந்த ப்ராஜெக்டோட ப்ரோஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முன்னிட்ட சொல்லியிருந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டை ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்னல் ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப வைடாக இருக்கிறதுனால உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் அப்போ வெஹிக்கல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் ரெண்டு மெயின் ஏரியாஸுக்கு நடுவில் இருக்கு, அதாவது சரவணம்பட்டி அண்ட் காலப்பட்டிக்கு நடுவில் இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்றது ஒரு வைஸான ஒரு டிசிஷன். இப்போ வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல பெரிய அம்யூனிட்டிஸ் இல்ல அப்படின்னாலும் ஃபேஸ் 3க்கு அப்புறமா கிளப் ஹவுஸ் அண்ட் வேற ஏதாவது அம்யூனிட்டிஸ் நம்ம கூடிய சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நாம இந்த ப்ராஜெக்டோட ஓவரால் ரேட்டிங்ஸ் பார்க்கலாம். ப்ளாட் அண்ட் கம்யூனிட்டி 3.7 ஸ்டார்ஸ், லொகேஷன் 3.8 ஸ்டார்ஸ், ப்ரைஸ் 3.7 ஸ்டார்ஸ். ஸோ ஓவராலா இந்த ப்ராஜெக்டுக்கு நாங்க 3.7 ஸ்டார்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஓவராலாக இந்த ப்ராஜெக்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூக்காக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஈவன் தோ ரீசெண்டாக தான் இந்த ஏரியாவை கோயம்புத்தூர் கார்பரேஷன் கடையில் எடுத்திருந்தாலும் இதை சுற்றி இருக்க பிளேசஸ் ரொம்ப ப்ராமினென்ட்டான பிளேசஸாக இருக்கிறதுனால இதோட லேண்ட் வேல்யூ கண்டிப்பாக கம்மியாகாது, அதிகமாகிட்டே தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்டை வாங்கணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் ப்ரைஸ் ரேஞ்ச் தான். இந்த ப்ராஜெக்டை நீங்கள் போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் பற்றி இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு எந்த குவைரிஸ் இருந்தாலும் 9940004028 அப்படிங்கிற எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்லுங்கள். எங்கள் டீம் உங்களோட குவைரிஸை ரிசால்வ் பண்ணும். ஸோ அண்டில் நெக்ஸ்ட் டைம் திஸ் இஸ் இந்து சைனிங் ஆஃப். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹோம் ரிவ்யூஸ்.